வெல்கம் டு செவந்தி சமையல். என்னோடய ஸ்டைலில் ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம், நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் ரெண்டு ஜிலேபி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதில் காரம் அதிகம் இருக்காது, நல்லா கலர் கிடைக்கும். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு தூள் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு, மிளகு தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் மேலே நல்லா மசாலாவை கோட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஓரளவுக்கு தடவையாச்சு. இப்போது மசாலா நல்லா தடவி ரெடியாக இருக்குது. 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். மீனை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு, இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகியாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.